அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனல். எந்த ஒரு பங்கியோ வாங்கவோ விற்கவோ நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதாகும். அதில் குறிப்பாக வரவிருக்கும் டிவிடெண்ட், போனஸ், ஸ்டாக் ஸ்பிட் மற்றும் பைபேக் செய்வதற்கும் பங்குகள் பற்றிய செய்திகளை. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்லாம் டிவிடெண்ட், போனஸ், ஸ்பிட், பைபேக் அறிவிச்சிருக்காங்க, மேற்கொண்டு எந்தெந்த ஸ்டாக்லாம் டிவிடெண்ட், போனஸ், ஸ்பிட், பைபேக் கொடுக்க போகிறாங்கிறத வாங்க விரைவாக பார்த்துடலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க, பிளேபேக் ஸ்பீடாக 1.25 அல்லது 1.5 எக்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ஃபாஸ்ட்டாகவும் பார்த்துடலாம், உங்கள் டைமும் சேவ் ஆயிரும். முதலாவது பங்கு மெடிக்கோ ரெமடிஸ் லிமிடெட். கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 357. இவங்க ஸ்டாக் ஸ்பீட் அறிவிச்சிருந்தாங்க 1:5, அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிறத 2 ரூபாய் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஷேரானது 5 ஷேராக மாறிடும், பட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஷேர் 5 ஷேராக மாறிஞ்சினா 357 க்ளோசிங் ப்ரைஸ் ஆகிருந்துச்சுன்னா எக்ஸிட்டுக்கு முந்தின நாள். ஸோ அது 5 வந்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் வருதோ அதுதான் அவங்களோட ஒரு ஷேரோட ப்ரைஸ் ஆயிரும். ஸோ ஸ்பிட்டு, போனஸு, டிவிடெண்ட் எதுவாக இருந்தாலும் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ அதை மனசில் யோசிச்சுக்கோங்க. புதுசாக வரவங்களுக்கு தான் இந்த அட்வைஸு, ரெகுலராக தெரிஞ்சவங்களுக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்டுக்கெலாம் இது தெரிஞ்ச விஷயந்தான். இதுக்கு வந்து ரெக்கார்ட் டேட் நீங்கள் அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16 மார்ச் 2023, எக்ஸிட்டும் 16 மார்ச் 2023 தான் இருக்கணும். ஏன்னா எல்லாமே T+1 கேட்டகரி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஷேரானது 5 ஷேராக மாறும், ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். மெடிக்கோ ரெமெடிஸ் லிமிட்டெட்லேருந்து. ரெண்டாவது பங்கு குளோபல் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் லிமிடெட். இவங்க கரண்ட் பேசுறீங்க 33.84 ரூபா. இவங்க ஸ்பிரிட்டு, போனஸ் ரெண்டுமே ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க, அதுக்கு ரெக்கார்ட் நீங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸ்பிரிட்டு பார்த்தீங்கன்னா 1:10, அதாவது ஒரு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிறத 1 ரூபாய் மாற்றுறாங்க. ஒரு ஷேரானது 10 ஷேராக மாறிடும். அதுக்கப்புறம் போனஸ் கொடுக்குறாங்க 1:1. ஒரு போனஸ் ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தராங்க. ஸோ 10 ஷேர் ஸ்பிரிட்டுக்கு அப்புறம் 10 ஷேர் 20 ஷேராக மாறுது. ஸோ ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்பிரிட்டு, போனஸ்க்கு அப்புறம் ஒரு ஷேர் 20 ஷேராக மாறிடும். பட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். ப்ரைஸ் வந்து ரொம்ப சின்ன ப்ரைஸ் ஆயிரும். இப்போ 33 ரூபா இருக்குது. ஸோ இது 20 வகுத்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் வருமோ அதுதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸாக மாறிடும். அது எக்ஸிட்டுக்கு முன்னாடி என்ன க்ளோசிங் ப்ரைஸாக இருக்கோ அதை வகுக்கணும். இன்றைக்குள்ள டேட் நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16 மார்ச் 2023 சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸிட்டு சேமாக தான் இருக்கணும், பட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்னும் அப்டேட் ஆகல, அதனால் நான் மென்ஷன் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஷேர் 20 ஷேராக மாறும். பட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபண்டமெண்டலி அவ்வளோ நல்ல ஸ்டாக்குன்னு சொல்ல முடியாது. மூணாவது பங்கு நெட் லிங்க்ஸ் லிமிட்டெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 216. இங்கே ஃபஸ்ட்டு இன்ட்ரீம் டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. 40 பைசா ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்டாக தராங்க, 40 பைசா. ஸோ டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.18%. ஸோ இதுக்கு அதோட சேர்த்து இவங்க போனஸும் அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க, அதேமாதிரி அறிவிச்சிருக்காங்க. நம்மளும் இந்த இதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ போனஸ் கொடுக்குறாங்க 1:1. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தராங்க. இந்த டிவிடெண்டுக்கு மட்டும் ரெக்கார்டாக அறிவிச்சிருக்காங்க 17 மார்ச் 2023. ஸோ எக்ஸிட்டும் சேமாக தான் இருக்கும், ஏன்னா எல்லாமே T+1 தான். பட் ஸ்டாக் சேஞ்சை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஸோ 17 மார்ச் முடிந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணவங்களுக்கு 40 பைசா டிவிடெண்ட் தருவாங்க. போனஸ்க்கான ரெக்கார்டேட் இன்னும் அறிவிப்பு வெளியே வரல, அதுக்கு வந்து அறிவிப்பு கூடிய வரையில் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு டிவிடெண்டு ப்ளஸ் ஒரு போனஸும் தராங்க, நல்ல ஒரு ஸ்டாக். நாலாவது பங்கு ஆல் கார்கோ லாஜிஸ்டிக் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 374. இவங்க வந்து இன்ட்ரீம் டிவிடெண்டாக 3.25 ரூபா அறிவிச்சிருக்காங்க ஒரு ஸ்டாக்குக்கு. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 374ங்கிறனால டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.86% கிட்டத்தட்ட 3/4% டிவிடெண்டில் வருது. இதுக்கு ரெக்கார்டட் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 15 மார்ச் 2023. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இவங்க அறிவிச்சு இந்த 3.25 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும். மேலும் இன்றைக்கி நடந்த போர்டு மீட்டிங்கில் ஆல்கார்கோ வந்து அவங்க வந்து ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 8,90,69,138 ஈக்விட்டி ஷேராக வாங்குறாங்க. கிட்டத்தட்ட அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 38.87% ஸ்டேக்கை வந்து CPL அந்த கம்பெனியே வாங்குறாங்க. அந்த கம்பெனியோட முழு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவசியா சப்ளை சேன் ப்ரைவேட் லிமிடெட். இது எவ்வளோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 145 கோடி கொடுத்து இந்த கம்பெனியோட 38.87% ஸ்டேக்கை வாங்குறாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி இந்த கம்பெனியில் 61.13% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 38 சேர்த்து வாங்குறதுனால டோட்டலாக 100% இந்த கம்பெனியில் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஓனர் வந்து இவங்களாம் ஆல்கோலக்கோ லாஜிஸ்டிக்காக மாறிடுறாங்க. எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அவசியா சப்ளை செயின் ப்ரைவேட் லிமிடெடு. இவங்க இந்த 38.87% ஸ்டேக்கை யார்ட்டந்து வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிசிஐ லாஜிஸ்டிக்லேருந்து வாங்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி தான் இவங்களுக்கு இந்த ஸ்டேக்கை சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க இன்னொரு கம்பெனியோட இவங்கள்ட்ட இருக்க ஒரு ஹோல்டிங்கை சேலும் பண்ணுறாங்க. அது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அவசியா சிசிஐ லாஜிஸ்டிக் ப்ரைவேட் லிமிடெட். அவசியா சிசிஐ லாஜிஸ்டிக் ப்ரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனியில் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 61.13% ஸ்டேக் வச்சுருக்காங்க. யாரையும் ஆல்கார்கோ வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆல்கார்கோ வந்து இந்த ஸ்டேக்கை வந்து யாருக்கு சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிசிசிஐ லாஜிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 26 கோடிக்கு இதை சேல் பண்ணுறாங்க. அதாவது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு கம்பெனியில் ரெண்டு கம்பெனி இருக்குது. ரெண்டு கம்பெனியில் ஒரு கம்பெனியில் ரெண்டு பேர் பார்ட்னர் இருக்காங்க. ஒன்று வந்து ஆல்கார்கோ, இன்னொன்று வந்து சிசிஐ லாஜிஸ்டிக்ஸ். அதுமாதிரி ரெண்டு கம்பெனிலையும் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் இருக்காங்க. அதில் ஒரு கம்பெனியை வந்து அந்த அவசியா சப்ளை செயின் ப்ரைவேட் லிமிடெடை வந்து டோட்டலாக என்ன சொல்கிறாங்க, ஆல்கார்கோ நீங்கள் உங்களுக்கு இருக்க பங்கை எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து வெளியே போயிருங்க, நான் இந்த கம்பெனியோட முழு ஓனராக ஆயிடுறேன்னு. அதுமாதிரி இன்னொரு
கம்பெனி இருக்குது, அதில் ரெண்டு பேரும் பண்ணாக இருக்காங்க. அந்த கம்பெனியில் என் பார்ட்னர்ஷிப்பை உங்களுக்கு விட்டு கொடுத்துட்றேன், அந்த கம்பெனியை முழுசாக நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டீல் போட்டு முடிச்சிருக்காங்க. பட் ப்ரைஸ் வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒன்று வந்து 145 கோடிக்கு இவங்க அக்வயர் பண்ணுறாங்க, அதே அவங்க விற்கிறது பார்த்திங்கன்னா 26 கோடிக்கு தான் விற்கிறாங்க. ஸோ மீதி அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இது உங்களுக்குள்ளே சிசிஐ லாஜிஸ்டிக்ஸும் ஆல்கா இருக்கும், அவங்களுக்குள்ளே இருந்த பங்கை ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து ஒரு கம்பெனியும் மொத்தமாக ஒரு ஃபுல்லாக ஒரு கம்பெனியை இவங்களே டேக் ஓவர் பண்ணுறாங்க. இதுதான் நியூஸு. ஸோ இதனால் ஆள்காரவுக்கு நல்ல நியூஸ் தான், இதில் ஒரு பெரிய கம்பெனியை இவங்க ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுமாரி ஒரு சின்ன கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பை அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து அஞ்சாவது பங்கு சில்ப் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 35 ரூபா. இவங்களோட போர்டு மீட்டிங் வர 20 மார்ச் 2023 நடக்கிறதுக்கு. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக்ஸ் பிட் கொடுத்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 வரைக்கும் தான் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணலாம், 1 ரூபா 2 ரூபா இல்லை 5 ரூபா அது கம்பெனி தான் டிசைட் பண்ணோம். ஸோ 20 மார்ச் தான் பார்க்கணும். பட் கம்பெனி ஃபண்டமெண்டலி வீக்கான கம்பெனி தான். ஸ்பிரிட் கொடுக்குற கம்பெனிங்க பெரும்பாலும் ஃபண்டமெண்டலி வீக்காக தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து ஈஸியாக பண்ணலாம் ஸ்பிரிட்டுங்கிறத. அதேமாதிரி அஜந்தா ஃபர்மா ஆறாவது பங்கு பார்த்திங்கன்னா அஜந்தா ஃபர்மா லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் 1168. இவங்க வர 10 மார்ச் 2023 போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் பைபேக் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பட் பைபேக் எந்த முறையில் எடுப்பாங்கிறது 10 மார்ச் தான் தெரிய வரும். ஓப்பன் மார்க்கெட்லேருந்து பைபேக் பண்ணால் நம்ம சேலை பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அது ஷேர் மார்க்கெட்டில் டேரெக்டாக அவங்களே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. பட் டெண்டர் த்ரூவில் பைபேக் பண்ணாங்கன்னா, டெண்டர் ஆஃபர் ரூட்டில் பைபேக் பண்ணாங்க, நம்மளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நமக்கு ரெக்கார்டேட் கொடுப்பாங்க, அந்த ரெக்கார்டேட்குள்ள நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நம்ம அந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நம்மகிட்ட வந்து ஸ்டாக்கை வாங்குவாங்க. பட் இவங்க டெண்டர் ஆஃபராக ஓப்பன் மார்க்கெட்டாங்கிறது 10 மார்ச்சுக்கு தான் தெரிய வரும். அதேமாதிரி என்ன ரேட்டில் பைபேக் பண்ணுறாங்கிறது 10 மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து ஏழாவது பங்கு சன் டிவி நெட்ஒர்க் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் 439. இவங்களோட போர்டு மீட்டிங் வர 13 மார்ச் 2023 நடக்கிறதுக்கு. அந்த போர்டு மீட்டிங்கில் இன்டர்வியூ கொடுத்து முடிவெடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது, ஏன்னா இந்த கம்பெனி நீங்கள் டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இவங்க ரீசெண்டாக ஃபெப்ரவரியில் தான் 3 ரூபா 75 பைசா டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்குள்ளே திரும்ப ஒரு டிவிடெண்டாங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. பட் நான் சொல்ல கம்பெனி போட்டிருக்கு, லெட்டரை பார்த்தா அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ சின்ன டவுட்டும் இருக்குது எனக்கு. ஸோ என்ன இருந்தாலும் 13 மார்ச்சுக்கு தெரிய வந்துடும். ஸோ இந்த கம்பெனியை வச்சிருக்கவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல நியூஸ் தான். மேற்கொண்டு ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். பட் மென்ஷன் பண்ணதெல்லாம் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் சின்ன ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. அதுமாதிரி 8வது பங்கு போடார் பிக்மேட்ஸ் லிமிடெட். இவங்க கேண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 261 ரூபா. இவங்க போர்டு மீட்டிங் வர 14 மார்ச் 2023 நடக்கிறதுக்கு. அந்த போர்டு மீட்டிங்கில் இன்டர்மீடியட் கொடுத்து முன்னெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நாங்கள் இன்டர்மீடியட் அறிவிச்சோம்னா அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து 17 மார்ச் 2023 சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சேமாக தான் இருக்கும். அதுக்கு மீடியம் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணோம்னா அவங்க அறிவிக்க போகிற டிவெண்ட் கிடைக்கும். இவங்க டிவெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா 2 ரூபா 50 பைசா கொடுத்துருக்காங்க, அது செப்டம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் 2 ரூபா இல்லை 2 ரூபா 50 பைசா இல்லை 3 ரூபா இதுக்குள்ளே ஒரு டிவெண்டை எதிர்பார்க்கலாம் போடர் பிக்மெண்ட்ஸ் லிமிடெட்லேருந்து. பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும், இது ஒரு கணிப்பு தான். 9வது பங்கு பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 283 ரூபா. இவங்க போர்டு மீட்டிங் வர 10 மார்ச் 2023 நடக்கிறதுக்கு. அந்த போர்டு மீட்டிங்கில் இன்டர்மீடியட் கொடுத்து முடிவெடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இன்டர்மீடியட் வந்து அறிவிச்சோம்னா அதுக்கு ரெக்கார்ட் டேட் 20 மார்ச் 2023 சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இவங்க அறிவிக்க போகிற டிவெண்ட் கிடைக்கும். இவங்களோட ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா இவங்க லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் எதுவுமே கொடுக்கல, 2020 மட்டும் ஒரு 80 பைசா டிவெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிவெண்ட்னு பார்த்திங்கன்னா 45 பைசாவும் கொடுத்துருக்காங்க 2019. ஸோ கிட்டத்தட்ட 80 பைசா இல்லை 1 ரூபா இதுக்குள்ளே தான் டிவெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் 1 ரூபா கொடுக்க கம்மி தான் வாய்ப்பு. 80 பைசாக்குள்ளே ஒரு டிவெண்டை கொடுக்கலான்னு எதிர்பார்க்கலாம் உஜ்ஜீவன் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட்லேருந்து. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து 10வது பங்கு கெயில் இந்தியா லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் 109 ரூபா. இவங்க போர்டு மீட்டிங் வர 13 மார்ச் 2023 நடக்கிறதுக்கு. அந்த போர்டு மீட்டிங்கில் இன்டர்வியூ கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நாங்கள் இன்டர்வியூ அறிவிச்சோம்னா அதுக்கு ரெக்கார்ட் டேட் 21 மார்ச் 2023 சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணவங்களுக்கு நம்ம அறிவிக்க போகிற டிவெண்ட் கிடைக்கும். பட் இவங்க டிவெண்ட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போன வருஷத்தில் 2 தடவை டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. மார்ச்சில் 5 ரூபா கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆகஸ்ட்டில் 1 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த ஆகஸ்ட்டில் 1 ரூபா கொடுத்துட்டுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போனஸ் கொடுத்தாங்க, 1:2 ஏதோ ஒரு போனஸ் கொடுத்தாங்க. அதாவது 2 ஷேர் வச்சுருக்காங்க 1 ஷேர் போனஸ்ஸு. ஸோ அதனால தான் டிவெண்ட் அமௌண்ட் குறைஞ்சிட்டு 5 ரூபாலேருந்து அப்படியே 1 ரூபா ஆகிட்டு. ஸோ இப்போ எவ்வளோ டிவெண்ட் கொடுப்பாங்கிறது பொறுத்துருந்து தான் பார்க்கணும், கணிக்க முடியாது. கிட்டத்தட்ட 1 ரூபாலேருந்து 5 ரூபாக்குள்ளே ஏதோ டிவெண்டை எதிர்பார்க்கலாம் கெயில் இந்தியா லிமிடெட்லேருந்து. பட் நல்ல ஒரு டிவெண்ட் கொடுக்குற கம்பெனி, நல்ல ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. மேலும் சில பங்கு பற்றியும் முக்கிய செய்தியை பார்த்துடலாம். உலக்ட்ரா கிரீன் டெக் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் 536. இவங்களுக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு, அதாவது இவங்க வந்து எலக்ட்ரிக் பஸ் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டரோட மொத்தம் 2 ஆர்டராக கிடச்சிருக்கு, லெட்டர் ஆஃப் அவார்ட் கிடச்சிருக்கு. யார் கொடுத்துருக்காங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் TSRTC. இவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 550 எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதில் 500 பஸ் பார்த்திங்கன்னா இன்டர்சிட்டிக்கும், 50 பஸ் பார்த்திங்கன்னா இன்டர்சிட்டிக்கும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரோட மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட வருது. அதேமாதிரி இது வந்து
டெலிவரி ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க ஆர்டரு. ஸோ டெலிவரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 12 வருஷத்துக்கு இன்னும் ஆர்டர் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. பட் டெலிவரி வந்து 16 மாதத்துக்குள்ளே முடிக்கிறதா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் ஒலெக்ட்ரா கிரீன் டெக் லிமிட்டெடுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 100 ரூபா. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1 கோடியே 41 லட்சத்துக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தவங்க நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்ஸ் சர்வீஸ் INC, இவங்க தான் இவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, இவங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டேட்டா சென்டர் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டரு. ஸோ நல்ல ஒரு ஆர்டர் தான் சொன்னோம். அதுமாதிரி ஆர்ட்ஸான் இன்ஜினியரிங்ஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 75 ரூபா. இவங்களுக்கு டோட்டலாக கான்ட்ராக்டாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 கோடியே 49 லட்சத்துக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் கொடுத்தவங்க டாடா ப்ராஜெக்ட் லிமிடெட், அதாவது டாடா ப்ராஜெக்ட் லிமிட்டெட்லேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஆர்டர். இந்த ஆர்டரோட காலக்கெடு பார்த்திங்கன்னா 10 மாதம்னு சொல்லியிருக்காங்க. சப்ளை ஆஃப் ப்ரெஷர் வெசல்ஸ் அண்ட் இட்ஸ் மேண்டேட்டரி, இதை சப்ளை பண்ணுறது தான் இந்த ஆர்டரு. ஸோ நல்ல ஒரு ஆர்டர் தான் ஹட்சன் இன்ஜினியரிங் லிமிடெட். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா NBCC இந்தியா லிமிடெட் இவங்க கரண்ட் ப்ரைஸ் 36 ரூபா. இவங்களுக்கு மொத்தமாக ஆர்டர் பார்த்திங்கன்னா 541 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ஆர்டரோட பிரேக்கப்பும் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கொடுத்துருக்கிறது நேஷனல் ஹெல்த் மிஷன் இமாச்சல் பிரதேஷ், அவங்கள்ட்ட தான் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டரோட வேல்யூ 23 கோடியே 75 லட்சம். அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இதனோட ஆர்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா 217 கோடியே 27 லட்சம். அதேமாதிரி ICTOIOC புவனேஸ்வர், அது இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து கிடச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆயில் ஆர்டர் பார்த்திங்கன்னா 300 கோடி. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 541 கோடிக்கு NBCC இந்தியா லிமிடெட்டுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் என்பிசிசி இந்தியா லிமிடெட்டுக்கு. இத்துடன் செய்தி முடிஞ்சது. மேற்கொண்டு டிஸ்க்ளைமர் தான். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இது ஒரு செய்தி சேனல், இது ஒரு இந்திய செய்தி அடிப்படையில் பங்கள் தெரிந்துக்கப்பட்டுள்ளன. நாங்கள் எந்த பங்கையும் பரிந்துரைக்கவில்லை, இது ஒரு செய்தி மட்டுமே. மீண்டும் ஒரு நல்ல செய்தி காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.